example 7.7 given question la sum oda meaning pathina oru solid cylinder kuduthukranga so the diagram is a note pandrappa easy a purinjik mudiyum inda solid cylinder oda height vandu 2.4 cm um diameter pathina 1.4 cm nu kuduthukranga so ipdi irukra oru solid cylinder la enna pandranga na oru cone vandu cut panni edukranga adhavadhu same height same base la enna pandranga oru cone cut panni edukranga இந்த இடத்துல என்ன பண்ணலாம் ஒரு கோனோட டயக்ராம் இந்த இடத்துல டிரா பண்ணிடலாம் சரி இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு கோன் டயக்ராம் டிரா பண்ணியாச்சு ஸோ இந்த சிலிண்டரில் இருந்து உள்ள ஒரு இந்த மாதிரி சேம் ஹைட்டில் சேம் பேஸில் இந்த மாதிரி ஒரு கோனை கட் பண்ணி எடுத்து பின்னால் ரிமைனிங் இருக்கிற டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னன்னு கேட்குறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து ஒரு சிலிண்டர்லேருந்து ஒரு கோனை கட் பண்ணி எடுக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரஃப்பாக ட்ரா பண்ணுறோம் பாருங்கள் ஸோ இதுதான் நம்ம என்ன பண்ணுறோம் சிலிண்டர் ஷேப்லேருந்து என்ன பண்ணுறோம் இந்த ஒரு கோனை உள்பக்கமாக இருந்து என்ன பண்ணுறோம் இதை எடுத்துடுறோம் அப்படி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஸோ இதோட டயாமீட்டர் தான் இதுக்கும் வரும் இதோட ஹைட்டு தான் இந்த சிலிண்டர் ஹைட்டு தான் இதுக்கும் வரும் ஓகேங்களா அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மெஷர்மெண்ட்டுன்றது நாம் முதல்ல எழுதிக்கலாம் இப்போ பாருங்கள் கொஷின் வைஸாக என்ன கொடுத்துறாங்க பாருங்கள் ஸோ ஹைட்டு வந்து 2.4 சென்டிமீட்டர் அப்போ இதுலேருந்து ஹெச் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் சொல்யூஷன் பார்ட்டில் 2.4 சென்டிமீட்டர் அடுத்தது கொஷினில் வந்து டயாமீட்டர் கொடுத்துறாங்க நமக்கு ரேடியஸ் தான் தேவைப்படுது இதுலேருந்து டயாமீட்டர் இஸ் ஈக்குவல் டு கொஷினில் வந்து 1.4 சென்டிமீட்டர் நம்ம ரேடியஸாக கன்வெர்ட் பண்ணோம்னா இந்த ஆன்சர் என்ன பண்ணும் 2 டிவைட் பண்ணுங்கள் 2 டிவைட் பண்ணுறப்போ ரேடியஸ் கிடைக்கும் அப்போ ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும் 0.7 சென்டிமீட்டர் கிடைக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்த அந்த கோனோட ரேடியஸ் என்னவாக இருக்கும்னா இது 0.4 சென்டிமீட்டர் டயாமீட்டர் பார்க்கும்போது 1.4 சென்டிமீட்டர் தான் ஸோ இந்த சிலிண்டரோட ஹைட்டு வந்து 2.4 சென்டிமீட்டர் இருக்கும்போது அப்போ கோனோட ஹைட்டும் என்ன இருக்கும் நமக்கு 2.4 சென்டிமீட்டர் தான் அப்போ இந்த கோனோட ஹைட் வந்து நமக்கு 2.4 சென்டிமீட்டர் ரேடியஸும் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0.4 சென்டிமீட்டர் நம்ம எக்ஸைஸ் சம்பளையும் பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி எக்ஸாம் சம்பளம் பார்த்துருப்போம் ஒரு கோன் இருந்தால் நமக்கு ரேடியஸு ஹைட்டு ஸ்லாண்ட் ஹைட் தெரியணும் ஓகேங்களா ஸோ ஒரு கோன் இருந்தாலே நம்ம என்ன தேவை ரேடியஸு ஹைட்டு ஸ்லாண்ட் ஹைட் இல்லை பாருங்கள் இது ரேடியஸ் ரேடியஸ் தெரியுது ஹைட்டு தெரியுது என்னது 2.4 சென்டிமீட்டர் இந்த இருக்கிற ஸ்லாண்ட் ஹைட் நமக்கு தெரியாது அப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் கண்டுபிடிச்சா தான் நம்மளை சம் ஃபர்தராக மூவ் பண்ண முடியும் அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் தானே இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் பார்த்தீங்கன்னா ஸோ இது நம்ம எல்லுன்னு சொல்லிட்டோம் இது வந்து ரேடியஸ்ன்னு சொல்லிட்டோம் இது வந்து ஹைட்டுன்னு சொல்லிட்டோம் அப்போ இந்த ஸ்லாண்ட் ஹைட் யூஸ் பண்ணோம்னா இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும்னா நம்ம பிதாகரஸ்யர ஃபார்முலா அப்ளை பண்ணணும் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பெரிய சைடு பார்த்தீங்கன்னா இதுதான் அப்போ இதுதான் நம்ம ஹைபோடனஸ் அப்போ பை பிதாகரஸ்யரம் வந்து ஸ்கொயர் ஆஃப் த ஹைபோடனஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் அதர் டூ சைட்ஸ் இந்த ஃபார்முலைஸாக அப்ளை பண்ணுறப்போ இதோட எல்லோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா பை யூசிங் பிதாகரஸ் தியரம் ஸ்கொயர் ஆஃப் த ஹைபோடனஸ் தட் இஸ் எல் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆஃப் த ஹைபோடனஸ் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர் அதர் டூ சைட்ஸ் அப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் பை யூசிங் பிதாகரஸ் தியரம் ஃபார்முலேஸாக அப்ளை பண்ணிட்டோம் இப்போ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ன்றது என்னது 2.4 ஆர் ஸோ இதுலேருந்து 2.4 த ஹோல் பவர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர்ன்றது பார்த்தீங்கன்னா 0.7 த ஹோல் பவர் ஸ்கொயர் ஸோ 2.4 ஸ்கொயர் பண்ணும் 2.4 ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 5.76 வரும் 0.7 ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன கிடைக்கும் 4.9 வரும் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்ப என்ன 6.25 வரும் இது எதோட கண்டினியூஷன்னா எல்ஸ்கோட கண்டினியூஷன் இப்போ இதுலேருந்து எல்லோட ஆன்சர் வேணும்னா இந்த ஸ்கொயர் வெளியே வரும்போது ரூட்டாக மாறும் தட் இஸ் 6.25 ரூட் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.25 என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ இதோட ரூட் நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப ஆன்சர் வேணும் 2.5ன்றது கிடைக்கும் 2.4 சென்டிமீட்டர் அதாவது உங்களுக்கு தெரியும் ஸோ 625 இதோட ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர் தான் 625 ஓகேங்களா 625 எப்படி போடலாம்னா 625 வரும் இங்கே பார்த்தீங்கன்னா 6.25 இப்போ பார்த்தீங்கன்னா இதை 2.5 × 2.5 இரண்டுத்தையும் இன்ட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 6.25 வரும் ஸோ அதான் அந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6.25 2.5 என்ட்ரி பண்ணிட்டேன் ஸோ இந்த வயசாக ஃபார்மட் தெரியும்போது நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம் இப்போ இதுலேருந்து எல்ன்றது நமக்கு 2.5 சென்டிமீட்டர் பட் அவங்க கொஷின் வயசாக என்ன கேட்குறாங்க பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த டிஎஸ்சி கேட்குறாங்க த ரிமைனிங் சாலிடு ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டிஎஸ்சி ஆஃப் த ரிமைனிங் சாலிட் இஸ் ஈக்குவல் டு ஸோ இந்த கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் ஸோ ஒரு சாலிட் சிலிண்டர்லேருந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு கோனிக்கல்ன்றது நம்ம கோன் ஷேப்பில் ஒரு சாலிட் ரிமூவ் பண்ணி வச்சிட்டோம் அப்போ ரிமைனிங் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த போர்ஷன் வெளியே இருக்குது உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேப்பு தான் நமக்கு உள்ளே இருக்கும்
ஓகேங்களா. அப்போ ரிமைனிங் சாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர். ஸோ இந்த உள்பக்கமாக இந்த போர்ஷன் நம்ம எடுத்துட்டோம். அப்புறம் ரிமைனிங் வந்து சிஎஸ்ஏ, சிஎஸ்ன்றது ஸோ இதை தவிர அப்போ பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் ஒரு போர்ஷன், அதோட ரிமைனிங் சாலிட் கண்டுபிடிக்கணும். அப்போ இதில் வந்து சிஎஸ்ஏ ஆஃப் எ சிலிண்டர் ஒரு போர்ஷன் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து கீழே வந்து பேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியா இருக்குது. ஸோ அது ஏரியா ஆஃப் த சர்க்கிள் தானே. ஸோ இந்த போர்ஷனை விட்டுட்டு ரிமைனிங் சாலிட் தான் ஏரியா தான் நம்ம கண்டுபிடிச்சுன்னு இருக்கிறோம். ஓகேங்களா. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஸோ இதை நாம் கட் பண்ணி எடுத்துடும். ரிமைனிங் இருக்குது இந்த போர்ஷன், இந்த போர்ஷன் எதில் இருக்குது, சிலிண்டர் போர்ஷன். ஆனால் தான் என்ன பண்ணோம், சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் என்ட்ரி பண்ணோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் இருக்குது. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிளோட பேஸ் என்ட்ரி பண்ணுங்கள். சர்க்கிளோட பேஸ் என்று நமக்கு தெரியும் ஃபார்மில் பையா ஸ்கொயர், அது அடுத்த ஸ்டெப்பில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கிளோட பேஸ் அடுத்தது ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா நாம் என்ன பண்ணிட்டோம்னா இந்த சாலிட் சிலிண்டர்லேருந்து இந்த கோன் ஷேப்பை என்ன பண்ணிட்டோம், இதை உள் பக்கமாக இருந்து எடுத்துட்டோம். அப்போ ரிமைனிங் உள்ளே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போர்ஷன் உள் பக்கம் இருக்கும். அப்போ இதோட சிஎஸ்சி ஆஃப் த கோன் என்ட்ரி பண்ணுங்கள். இதுலேருந்து சிஎஸ்ஏ ஆஃப் கோன்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதை நம்ம ஃபார்முலா வைஸாக நம்ம அப்ளை பண்ணுறப்போ இந்த ரிமைனிங் சாலிட் என்னென்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை ஃபார்முலா வைஸாக அந்த அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் வரும்போது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, ஸோ ஃபார்முலா இஸ் 2πRH வருமா. ஸோ சிஎஸ்சி ஆஃப் த சிலிண்டர் ஃபார்முலா இஸ் 2πRHன்னு என்ட்ரி பண்ணுங்கள். ப்ளஸ் சர்க்குலர் பேஸ், சர்க்குலர் பேஸ்ன்றது இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள், ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வரும்போது ஃபார்முலா நமக்கு பையா ஸ்கொயர்னு வரும். ஸோ இந்த பைஆர் ஸ்கொயர். அடுத்தது சிஎஸ்ஏ ஆஃப் த கோன், ஸோ கவ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் வரும்போது இதோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், பையார்ல்ன்றது தெரியும். ஸோ இதில் வந்து பைஆர்எல்னு என்ட்ரி பண்ணுங்கள். இதில் காமன் டம் பார்த்தீங்கன்னா பையார் நமக்கு காமன். ஸோ பையாரை காமனாக ரிமூவ் பண்ண என்ன கிடைக்கும் பாருங்கள். ஸோ இதில் வந்து பைஆர் காமனாக ரிமூவ் பண்ணு, இங்கே ஒரு பையார், இங்கே ஒரு பையார், இங்கே ஒரு பை அண்டு ஆர் இருக்குது. இப்போ காமனாக ரிமூவ் பண்ணோடனே ரிமைனிங் இதில் எனக்கு 2H வந்துடும். இதில் ஒரு பையர் ரிமூவ் பண்ணிட்டோம், இங்கே ஆர் ஸ்கொயருங்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு ஆர் மட்டும்தான் இருக்கும். ப்ளஸ் இதில் பையார் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், அப்புறம் ரிமைனிங் இதுவும் ஒன்லி எல் மட்டும்தான் வரும். இப்போட வேல்யூ என்ட்ரி பண்ணுங்கள், ஆன்சர் கிடைக்கும். பையன்றது 22/7 என்ட்ரி பண்ணலாம். ரேடியஸ்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.7. ஸோ இந்த 0.7 வித்தின் த ப்ராக்கெட்டில் 2 × Hஓட வேல்யூ. ஸோ Hன்றது ஹைட்டு, ஹைட் எவ்வளோ பாருங்கள், 2.4. ஸோ இதில் வந்து 2 × 2.4 ப்ளஸ் ரேடியஸ்ன்றது பார்த்தீங்கன்னா 0.7 வரும். அண்டு எல், எல்ன்றது ஸ்லாண்ட் ஹைட்டு எவ்வளோக்குன்னா 2.5 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்போ இந்த ரிமைனிங் சாலிடு எவ்வளோன்னு பார்த்துடலாம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 7 எடுத்து இந்த 0.7 கட் பண்ணுறப்போ என்ன கிடைக்குன்னா 0.1 வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 22 × 0.1 இரண்டித்தையும் அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும்னா நமக்கு 2.2ன்றது கிடைக்கும். நெக்ஸ்ட் 2 × 2.4 இதை அப்ளை பண்ணுறப்போ 4.8 வரும். ப்ளஸ் இது 0.7 அப்படியே என்ட்ரி பண்ணுங்கள். இதை ப்ளஸ் 2.5 அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் வந்து 2.2 அப்படியே இருக்கட்டும். இதை மூணு டேர்மே நீங்கள் ஆட் பண்ணுறீங்க, இதை ஆட் பண்ணுறப்போ 8 வரும். இது 8 இன்ட்டு பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வரும். ஸோ இதுதான் அவங்க கேட்குறது, ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த ரிமைனிங் சாலிட். அப்படி வரும்போது நமக்கு ஆன்சர் 17.6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கிடைக்கும்.